பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சொல்லுங்கம்மா. மீனா, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படிமா இருக்கீங்க? ஏதோ இருக்கேம்மா. என்னம்மா அது? அது வந்து எதுவா இருந்தாலும் சொல்லுங்கம்மா. மீனா, நீ உடனே கொஞ்சம் சென்னைக்கு கிளம்பி வரியா? ஏம்மா, ஏதாச்சும் பிரச்சனையா? அது பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம், அத பத்தி நான் உன்கிட்ட பேசியே ஆகணும். என்ன விஷயமா இருந்தாலும் சொல்லுங்கம்மா. நீ கிளம்பி வாயே, நான் சொல்றேன். சரிம்மா, நான் அடுத்த வாரம் ஒரு ட்ரஸ்ட் விஷயமா சென்னைக்கு வரேன், அப்ப வந்து உங்களை பாக்குறேன். இல்ல மீனா, நீ இப்பவே கிளம்பி வந்தா எனக்கு நல்லா இருக்கும். உனக்கு அங்க பிரச்சனைன்னு தெரியும், இந்த சமயத்துல நான் உன்னை கூப்பிடுறது தப்புதான், ஆனாலும் உன்கிட்ட பேசி சில விஷயங்களை முடிவெடுக்கணும். அதான். சரிம்மா, நான் வரேன். சரி, சீக்கிரம் வந்துருமா. வந்துடுறேம்மா. என்ன மீனா, யார் போன்ல? சுகன்யா அம்மா கால் பண்ணாங்க பாட்டி. சுகன்யாவ பேசினா? ஐயோ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா நானும் பேசிருப்பேனே. என்ன மீனா, என்ன சொன்னாய மக? என்ன உடனே சென்னைக்கு கிளம்பி வர சொன்னாங்க பாட்டி. எதுக்கு? எதுக்குன்னு சொல்லல பாட்டி, ஆனா உடனே வரணும்னு சொல்லிருக்காங்க. அங்க ஏதாவது பிரச்சனையா? அப்படி எதுவும் சொல்லல பாட்டி, ஆனா ஏதோ முக்கியமான விஷயம்னு மட்டும்தான் சொன்னாங்க. அந்த விஷயத்த பத்தி பேசி முடிவெடுக்கணும்னு சொன்னாங்க. அப்படி என்ன அவசரமா முடிவெடுக்க போற அவ? அவசரமா வர சொல்லிருக்கானா? அப்படின்னா என்ன விஷயமா இருக்கும்? அங்க ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? அப்படி எல்லாம் இருக்காது பாட்டி, இருந்தா என்கிட்ட சொல்லிருக்க மாட்டாங்களா? பாட்டி, நீங்களா உன்ன யோசிச்சு டென்ஷன் ஆயிக்காதீங்க பாட்டி. போய் என்னன்னு பாக்கணும்ல, நான் தான் போறேன்ல, நான் போய் பாத்துக்கறேன். மீனா, நீ அடுத்த வாரம் தானே போற? இல்ல பாட்டி, என்ன இப்பவே கிளம்பி வர சொன்னாங்க. இன்னைக்கே வா. ஆமா பாட்டி, சுகன்யா அம்மா உடனே வான்னு கூப்பிட்டாங்க. அங்க ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் போய் என்னன்னு பாக்கணும்ல. ஆமா ஆமா, நீ உடனே கிளம்பி போயிட்டு வா மீனா. ஆனா பாட்டி, நம்ம வீட்ல என் மாமாவும் அத்தையும் நான் சென்னைக்கு போக விடுவாங்களா? இவங்கெல்லாம் கிடைக்கிறாங்க, விடு. நீ முதல்ல கிளம்பு, நீ உன் வியாபார விஷயமா கிளம்புறன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு வா, போ. பாட்டி, ட்ரஸ்ட் வியாபாரம்னு சொன்னா மட்டும் விடுவாங்களா? நீ என்ன சொன்னாலும் சரி, இந்த வீட்டுல இருக்கிறவங்க நீ சென்னைக்கு போறனால குறை சொல்லணுங்கிற முடிவோட தான் இருப்பாங்க. ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு நீ உடனே கிளம்பு மீனா, இவங்கள நான் பாத்துக்கறேன். சரிங்க பாட்டி. பயந்துட்டியா அஞ்சு? இப்பெல்லாம் நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? இப்பெல்லாம் நீ நல்லா பாத்துக்கற, என்னை திட்டுறதே இல்ல, என்கிட்ட சண்டையும் போறது இல்ல, நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கோம். இதெல்லாம் நினைச்சு பார்க்கும் போது அப்படியே மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கு. அஞ்சு, உனக்கு ஒண்ணு தெரியுமா, எங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அதான் மீனா கிட்ட சொல்லி விசாரிக்க சொல்லிருக்கு. நம்ம வரும்போது மீனா அந்த கூகுள் கிட்ட வேற ஏதோ பேசிட்டு இருந்தாலே, ஆனா நம்ம கேட்டதுக்கு என்னையும் இவனையும் பத்தி விசாரிச்சதா சொன்னாலே. இன்னும் ஒரே ஒரு கடமை இருக்கு, நீ ஒரு குழந்தைய பெத்து கொடுத்த என்னை அப்பா வாக்கிட்டா, நான் மட்டும் இல்ல எங்க அம்மாவும் வானத்துக்கும் பூமிக்கும் குதி குதி குதிக்க. ஐயோ, கண்டிப்பா அது உண்மையா இருக்காத. நம்ம வேதனாகிய மீட் பண்ணி பேசின விஷயத்த கூகுள் கிட்ட சொல்லி நம்மள இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு பிளான் பண்ணிருந்தா. குழந்தை மட்டும் பெத்து கொடுத்துறேனா? பாப்பா கணத்துல ஒரு முத்தா, உன் கணத்துல ஒரு முத்தா, பாப்பாக்கு ஒரு முத்தா, உனக்கு ஒரு முத்தா, பாப்பாக்கு ஒரு முத்தா, உனக்கு ஒரு முத்தா. கிட்ட ஏதாவது மாறிக்கிட்டே அவங்க ரெண்டு பேர் கணத்தையும் செவக்க வச்சிருவேன். அத சீக்கிரம் நடக்க வைமா. இவங்கிட்ட என்னன்னு கேக்கணும். உனக்கு அடுத்தடுத்து நிறைய வேலை இருக்கும், சீக்கிரம் இதை முடிக்கணும். கொஞ்சம் மனசு வையே. என்னங்க சொல்ல அஞ்சுமா? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் மட்டும் கேப்பேன், அதுக்கு நீங்க உண்மைய மட்டும்தான் சொல்லணும். செல்லா குட்டி, உங்ககிட்ட நான் என்னடி தங்கம் மறைக்க போறேன்? நீ என்ன கேக்கணுமோ மாமன் கிட்ட உரிமையா கேளுடி தங்கம். நீங்களும் மீனாவும் நேத்து என்ன பேசிட்டு இருந்தீங்க? அதான் பேசிட்டு இருக்கும்போதே பாதிலே கைய புடிச்சு இழுத்து குட்டி வந்துட்டிய. அந்த மூடுல நான் என்ன பேசுறே மறந்து போச்சு. இப்ப திடீர்னு கேக்குறேன், நான் என்ன சொல்ல? நான் உங்களை கூட்டிட்டு வர்றதுக்கு முன்னாடி நீங்க மீனா கிட்ட என்ன பேசிட்டு இருந்தீங்க? அதான் நான் கீழே இருக்கும்போதே சொல்லிட்டேனே அஞ்சு.
நேத்து அம்மா நம்மள பத்தி விசாரிச்சிருக்காங்க, அத பத்தி தான் மீனா என்ன எதுவும் கேட்டுச்சு. அது இல்லீங்க, அதுக்கு முன்னாடி ஒண்ணு பேசிட்டு இருந்தீங்கல்ல, நான் வரதுக்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடி என்ன பேசிட்டு இருந்தா? மறந்து போச்சே. அதுக்கு முன்னாடி நீயும் நானும் எந்த அளவுக்கு உறவுல இருக்கோம்னு கொஞ்சம் பர்சனலா பேசிக்கிட்டு இருந்தோம், அதான், வேற ஒண்ணும் இல்ல. ஐயோ, நம்மள பத்தி உங்க அம்மா பேசினதை விடுங்க. அத தவிர வேற என்ன பேசிட்டு இருந்தீங்க? அத தவிர வேற என்ன பேசணும்? நம்ம அந்த வேதனாயி கிட்ட பேசினதை பத்தி இவர்கிட்ட